சமையல் இன்னைக்கு நம்ம தீபாவளி அன்னைக்கு மார்னிங் பிரேக்பாஸ்ட் ரெசிபீஸ் தாங்க கொடுக்க போறேன் நீங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட பிரேக்பாஸ்ட் ரெசிபீஸ் கொடுங்க தீபாவளி அன்னைக்கு லஞ்ச் கொடுங்க அப்படின்னலாம் கேட்டிருக்கீங்க இன்னைக்கு நான் பிரேக்பாஸ்ட் நம்ம என்னங்க சாதாரண இட்லி பொங்கல் சட்னி சாம்பார் இதானே பண்ணுவோம் அதையே நான் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமா கொடுத்திருக்கேன் வாங்க இப்ப நான் என்னென்ன பண்ண போறேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் வீடியோவா கொடுக்கறேன் பார்க்கலாம் இந்த வாழை இலையில இருக்க ரெசிபீஸ் எல்லாம் தாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க 1 பை 1 பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் நம்ம இன்னைக்கு முதல்ல ரவா வெஜிடபிள் பொங்கல் தாங்க பண்ண போறோம் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் பாத்துறலாங்க அப்புறம் ஒவ்வொன்னா செய்யலாங்க ரவா வெஜிடபிள் பொங்கலுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்ததை கட் பண்ணி வச்சிருக்கேங்க பாசி பருப்பு 1/4 டம்ளர் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ தாளிச்சிரலாம் வாணலில எண்ணெய் விட்டுருக்கேங்க கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் சீரகம் தாளிச்சுக்கலாம் மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் வேப்பிலை போட்டுக்கலாம் இஞ்சி பொடியா நறுக்கினது பச்சை மிளகாய் ஒன்றே ஒன்று விருப்பத்தில் போட்டுக்கங்க கேரட்டு உருளைக்கிழங்கு நறுக்கியிருக்கேன் நீங்கள் பீன்ஸு பட்டாணி எதுனாலும் பச்சையாக இருந்தால் சேர்த்துக்கலாம் இது ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பு குறைச்சி நல்லா வதக்கிக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்ச ரவா இதிலேயே சேர்த்துடலாம் நான் இப்போ இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன் இதிலேயே தண்ணி நம்ம அளந்து ஊற்றிக்கலாம் 1 நிமிஷம் அப்படியே இதில் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வறுத்தாச்சுங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாசி பருப்பு இதில் சேர்த்துக்கலாங்க பருப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போது இதில் பொங்கல் தாளித்து விட்டாச்சுங்க இதில் வந்து நான் வெந்நீர் வச்சுருக்கேன் இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிடுறோம் பாசிப்பருப்பு வேக வச்ச தண்ணி இல்லாமல் 1 பங்குக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேருங்க உடனே நல்லா கிளறிடுங்க இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும் நீங்கள் பாசிப்பருப்பை ரவாவை கொஞ்சம் போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாங்க பாசிப்பருப்பை சேர்க்கும் போது கொஞ்சம் கட்டி விழும் நான் வந்து டக்குன்னு கிளறிட்டேன் நீங்கள் ரவா போட்டு கிளறிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துருச்சு இதில் மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க இப்போ நெய் விட்டதுக்கப்புறமா ஒரு பெரட்டி பெரட்டி விட்டு 1-5 நிமிஷம் மூடி போட்டுடலாங்க இப்போ 1-5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க பெரட்டி விட்டாச்சுன்னா நம்மளோட ரவா பொங்கல் ரெடி பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி கூட நம்ம ஒரு மெனு தீபாவளி அன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக நெய் இதில் மேலாப்பில் விட்டால் பொங்கல்னாவே கொஞ்சம் நெய் விட்டால் தாங்க நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சம் விடுவேன் பாருங்கள் சுவையான சூப்பரான ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்த மெனுக்கு போகலாம் இப்போ நம்ம டிஃபன் சாம்பார் கலக்கி வைக்க போகிறோங்க டிஃபன் சாம்பாருக்கு வந்து துவரம்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டும் போட்டு வச்சா நல்லாயிருக்கும் 2 செரி பாதி எடுத்திருக்கேன் நான் இப்போ இந்த உலகத்தில் பாதி அளவுக்கு துவரம்பருப்பும் பாதி அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேங்க இப்போ இதை களைஞ்சிட்டு நம்ம சாம்பார் கலக்கிடலாம் சாம்பாருக்கு பருப்பு ரெடியாக இருக்குங்க களைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம இதிலேயே மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் நான் இதுக்கு வந்து புளியே ஊற்ற போகிறதில்ல நீங்கள் புளி ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தக்காளியை குறைச்சிட்டு கொஞ்சமாக புளி ஊற்றிக்கிங்க சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க சின்னதாக இருந்துச்சுன்னா முழுசாக அப்படியே போட்டுங்க நான் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துறேன் இதில் கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு எது வேணால் சேர்க்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் கேரட் மட்டும் சேர்க்குறேங்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க சாம்பார் தூள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க இதிலேயே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இதிலேயே கொஞ்சம் நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிங்க நல்லா சீக்கிரம் வெந்துடும் பருப்பு கொஞ்சம் மல்லி இலையும் தூவிக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க குக்கரை மூடிட்டு 6 அல்லது 7 விசில் உள்ளே எடுத்துக்கலாம் இப்போ வெயிட் போட்டாச்சுங்க சவுண்டு வரட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நான் கலக்கி போட்ட சாம்பார் வந்து நல்லா குழைய வந்திருக்கு பாருங்களேன் 6-7 சவுண்டு விட்டாலும் இந்த காயெல்லாம் ஒன்றும் மைய ஆகாதுங்க அப்படியே இருக்கும் இப்போ நல்லா கரண்டியாலேயே கலக்கி விட்டாச்சுங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றினா போதுங்க எல்லாமே இதில் சேர்த்துருக்கோம் இப்போ இதை கொதிக்க வச்சுட்டு நம்ம கடைசியாக தாளிக்கணுங்க இப்போ டிஃபன் சாம்பார் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாம் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் மேலாப்பில் தூவிக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சுங்க நம்மளோட கம்ம கம்ம டிஃபன் சாம்பார் பாருங்கள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக கலக்கி போட்டு டக்குன்னு ஈஸியாக ரெடி ஆயிருங்க சாம்பார் இப்போ நம்ம இட்லி தோசை பணியாரம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு தக்காளி பூண்டு எல்லாம் சேர்த்து ஒரு கார சட்னி அரைச்சிட்டு வந்துடலாங்க அதுக்கு வந்து நான் தக்காளி 4 தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்திருக்கேங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து 15 பல் அளவுக்கு எடுத்திருக்கேங்க எதையும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து நீங்கள் மிளகாய் போடுற மாதிரி இருந்தால் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு போடுங்க இல்லைனா மிளகாய் தூள் போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானதுங்க இப்போ தக்காளி பூண்டு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இதை தாளிச்சிடலாம் இப்போ சட்னிக்கு வதக்கிறதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் விடுறேன் நல்லெண்ணெய் இதுக்கெல்லாம் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்குங்க
கடுகு தாளிச்சுக்கலாங்க. கடுகு வெடிச்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தக்காளி பூண்டு விழுத சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இது காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளுங்க, தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கர சட்னி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உரப்பாக இருந்தால் தான் இதெல்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு காரை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி பூண்டு சட்னி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா அடுப்பை குறைச்சே வச்சுருக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிடலாங்க. நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக சுண்ட விடலாம். அதே மாதிரி ஒரு கொட்டை புளி கூட நீங்கள் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இதை நம்ம முந்தின நாள் கூட செஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்மளோட கார சட்னி ரெடிங்க. இப்போ நான் மினி இட்லி ஊற்ற போகிறேங்க. அதுக்கு வந்து மாவு வந்து இந்த மாதிரி லைட்டாக கலக்கி விட்டுக்கணும். மினி இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவிக்கணும். இப்படி ஸ்பூனில் எடுத்து ஊற்றுங்க, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம மினி இட்லி ஊற்றி கொடுக்கலாங்க. நம்ம பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குக்கர் தட்டிலே ஒரே வேலையாக முடியும் இல்லைங்களா, நம்ம வைக்கும்போது. அதுக்காக வந்து நம்ம குக்கர் தட்டிலே ஊற்றிக்கலாம். நான் எப்பயுமே துணி போட்டு தாங்க ஊற்றுவேன். இன்றைக்கி மினி இட்லி ஊற்றுறதால இந்த மாதிரி குக்கர் தட்டிலேயே நான் ஊற்றுறேங்க. என்ன சாப்பிட்டாலும் எனக்கெல்லாம் வந்து இந்த இட்லி சாப்பிட்டா தாங்க வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம வேக வச்சிடலாங்க. இப்போ நம்ம ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கீழே வந்து பெரிய இட்லிகளை வச்சுருங்க, அதுக்கு மேலே வந்து நம்ம மினி இட்லிகளை வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கும்போது கீழே இருக்கிற இட்லி சீக்கிரமாக வெந்துடும். பெரிய இட்லி அதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ நம்மளோட இட்லி வெந்துருச்சுங்க. இப்போ இதை வந்து ஒத்தொத்தையாக நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் தட்டிலேருந்து நல்லா ஈஸியாக வருங்க. அதேமாதிரி சாம்பார் ரெடியாக இருக்குங்க, கார சட்னி இருக்குது. இப்போ ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிட்டு வந்துட போகிறேங்க. இப்போ நம்ம உளுந்து வடைக்கி அரைச்சிடலாங்க. உளுந்து வந்து ஊற வச்சுட்டு நம்ம வடையாகவும் செய்யலாம், போண்டாவாகவும் செய்யலாம். நான் இன்றைக்கி போண்டாவாக தாங்க செய்ய போகிறேன். உளுந்து ஒரு பங்குக்கு கால் பங்கு அளவுக்கு நம்ம பச்சரிசி சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணுங்க. நீங்கள் வந்து கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் 2 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். இல்லை மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் முந்தின நாள் நைட்டே இதை ஊற வச்சுட்டு நல்லா களைஞ்சி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே 6 மணிக்கு எடுத்து வெளியில் வச்சுட்டு நீங்கள் 8 மணிக்கு வடை போடுறதுக்கு அருமையாக ஊறிருக்குங்க. சாஃப்டாகவும் அரைப்படும். நான் இன்றைக்கி மிக்சியில் தாங்க அரைக்க போகிறேன். மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு பழக்கம் உண்டு இல்லைங்களா. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி உளுந்து வடை செய்வாங்க, ஒரு சிலர் பருப்பு வடையும் சேர்த்து செய்வாங்க, ஒரு சிலர் வந்து இனிப்பு அப்பம் சுயம் சோமாஸ் ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு ஒரு மாதிரி பழக்கம் இருக்குது இல்லைங்களா. அதனால் வந்து நம்ம வந்து என்ன பழக்கமோ அதை செய்யலாம். நம்ம நான் எப்பயுமே வந்து இந்த உளுந்து போண்டா தாங்க செய்வேன். போண்டா இல்லைன்னா வடை தான் போடுவேன். ஒரு சிலர் வந்து சாமிக்கு படைச்சிட்டு எல்லாத்தையும் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க. எப்படி இருந்தாலும் சரி நம்ம வடைக்கு வந்து கடைசியாக அரைச்சி போட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து வடை நல்லா சூடாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்து போட்டலாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதிலேயே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாங்க. இப்போ உளுந்து போண்டாவுக்கு நம்ம மாவு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகு பிடிக்கும் அப்படின்னா மிளகு போண்டாவாகவும் செய்யலாம். நம்ம மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு ஒன்றும் பாதியமாக இடித்து கூட போட்டுக்கலாம். இதில் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக நான் நறுக்கி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இதை இதோட சேர்த்துட்றேங்க, மாவோட சேர்த்துட்றேன். இப்போ நம்ம பிசையும் போது கொஞ்சம் தண்ணியில் கை நனைச்சிட்டு பிசைஞ்சிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போண்டாவாவோ வடையாவோ தட்டி போட வேண்டியது தான், அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து மாவு அரைச்சிக்கணும். நீங்கள் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா மிக்சியில் வந்து நல்லா அரைப்பட்டுருங்க. இப்போ இதை நம்ம போண்டாவை கிள்ளி போட்டுடலாங்க. இப்போ நான் போண்டா போடுறதுக்கு எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதே மாதிரி தண்ணி ஒரு கப்பில் வச்சுக்கோங்க. கையை வந்து நனைச்சிட்டு கிள்ளி கிள்ளி போடுங்க. உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் கிள்ளி போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாகவும் போடலாம், சின்னதாகவும் போடலாம். பெருசாக போட்டிங்கன்னா அடுப்பை குறைச்சி வச்சு மிதமான தீலியே எடுக்கணுங்க. நான் கொஞ்சம் எப்பயுமே பெருசாக தாங்க போடுவேன். வடையாக தட்டுறதை விட இது வந்து ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் மிதந்து வந்தோடனே இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கலாங்க. இது நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், மிதமான தீயிலே வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்ல ஒரு கோல்டன் கலராக வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வேணும்னாலும் போடலாங்க. இதுவும் நல்லா மொறுமொறுப்பாக சீக்கிரம் வெந்துடும். நம்ம குட்டி குட்டியாக போட்ட போண்டாக்களும் ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்துடலாம். சின்னதாக போடும்போது சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன வடைகளாகவும் நம்ம தட்டி போட்டுக்கலாங்க. நம்மளோட போண்டா எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம ஒரு மினி ஆனியன் ஊற்றப்போ ஊற்ற போகிறோங்க. அதுக்கு வந்து நான் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தோசை மாவு எடுத்திருக்கேன். தோசைக்கல் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக ஆனியன் ஊற்றப்போ ஊற்றிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இதிலேயே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இதில் நீங்கள் கேரட் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ மேலாப்பில் நம்ம தூவிக்கலாம்.
இதில நம்ம இட்லி பொடி வேணாலும் தூவிக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் சுத்திலும். இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாங்க. இங்க இதுக்கு வேணும்னா குழந்தைகளுக்கு நெய் விட்டு கூட கொடுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துறலாங்க. இப்போ நான் இதே மாதிரி 1 2 ஊத்திட்டு கொஞ்சம் பனியாரம் ஊத்திர போறேங்க. இப்போ நம்மளோட மினி பொடி ஆனியன் தோசை ரெடிங்க. நான் தோசை ஊத்திட்டிருக்கும்போதே வெள்ளகோயிலிருந்து என்னோட சப்ஸ்கிரைபருங்க வளர்மதி அவங்க வந்து எங்களோட ப்ராடக்ட் வாங்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாங்க. மனசுக்கு நிறைவாக இருந்துச்சுங்க. இப்போ பணியாரத்துக்கு சாதாரண இட்லி தோசை மாவு தாங்க எடுத்திருக்கோம். இப்போ பணியாரக்கள் காஞ்சிருச்சுங்க. பணியாரம் ஊற்றிடலாம். குளியில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். நான் இன்றைக்கி சாதாரண பணியாரம் தாங்க ஊற்றிருக்கேன். நீங்கள் தாளிச்சு கொட்டி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றலாங்க, நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் திருப்பி விட்டுறலாங்க. பணியாரத்துக்கெல்லாம் வந்து திருப்பி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்குங்க. இப்போ நம்மளோட பணியாரம் எல்லாம் வெந்துருச்சுங்க. நான் எடுத்துடலாம் பாருங்கள். நல்லா அடுப்பு குறைச்சி வச்சு எடுத்திங்கன்னா நல்லா முருகலாம் நல்லா வருங்க. இப்போ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தீபாவளிக்கு செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லியில் ஆரம்பித்து வடை, ரவா பொங்கல், ஊத்தப்பம், பணியாரம், மினி இட்லி, சாம்பார், கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே ரெடியாக இருக்குங்க. என்னங்க, நம்ம தீபாவளி அன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்காக தாங்க இதை கொடுத்துருக்கேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால் சரி, நம்ம வந்து முதல் நாளே எடுத்து போட்டலாமே. தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வருதுங்க. நாங்கள் சனிக்கிழமை எப்பயுமே விரதம், அதனால் எதுவுமே செய்ய மாட்டோம். ஒன்லி ஜூஸ் மட்டும்தான். அந்த மதியம் தான் சமையல், அதுவுமே வெளியில் போகலாமான்னு ஒரு ப்ரோக்ராம் இருந்துட்டு இருக்குங்க. அதனால் சரி, பிரேக்ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அட்வான்ஸாக கொடுத்துடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி அட்வான்ஸாக இதை பண்ணேங்க. இப்போ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாங்க. இட்லிங்க, இந்த இட்லி வந்து நம்ம சாதாரணமாக எல்லாருமே வீட்டில் இட்லி செய்கிறது தான். அதை வந்து மினி இட்லியாக குழந்தைங்களுக்கு ஊற்றி கொடுத்தா இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி ஊற்றி கொடுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், கார சட்னி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து இந்த ஊத்தப்பம், ஊத்தப்பத்துக்கும் நம்ம தனியாக வந்து எதுவுமே பண்ண வேண்டியதில்லைங்க. சட்னி எல்லாமே ரெடியாக இருக்குது. அதனால் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஊத்தப்பம், மினி ஊத்தப்பமாக ஊற்றலாம், பெரிய ஊத்தப்பமாக ஊற்றிக்கலாம், பொடி தோசையாக கூட நம்ம ஊற்றிக்கலாங்க. அப்புறம் பொங்கல், இந்த ரவா பொங்கல் செய்கிறது இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத. இந்த ரவா பொங்கல் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதை கலக்கி போட்டால் ஒரு 4-5 பேர், 10 பேர் இருக்க குடும்பத்துக்கெல்லாம் வந்து இதை ஒரு கரண்டி வச்சுட்டு 2 இட்லியோ ஊத்தப்பமோ வச்சுக்கிட்டா போதுமானதுங்க. அதுக்கு மேலேயும் நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பணியாரம் செய்யலாங்க. சாதாரணமாக இது இட்லி மாவு தோசை மாவுலையாக தான் நம்ம இந்த பணியாரத்தை செய்கிறோங்க. அப்புறம் நம்ம ஊர்களிலாம் வந்து இந்த இட்லி பொங்கல்லாம் வந்துச்சுனாவே வந்து வடை கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் நான் வந்து அதே கொஞ்சம் வித்தியாசமாக இன்றைக்கி உளுந்து போண்டாவாக கொடுத்துருக்கேங்க. அப்புறம் ஸ்வீட் ஏதாவது செய்வோம். தீபாவளி அன்றைக்கி நம்ம ஸ்வீட் செய்வோம். எனக்கு வந்து நிறைய இந்த ஒரு மாதம் பூராவுமே ஸ்வீட்டுக்காரம் நிறைய கொடுத்ததுனால நான் இன்றைக்கி ஒன்றும் ஸ்வீட் செய்ய முடியலைங்க. இருந்த லட்டுவே நான் எடுத்து வச்சுக்கேங்க. சாதாரணமாக நம்ம வீடுகளிலாம் விசேஷம் அப்படின்னாவே வந்து நம்ம வாழைப்பழம் இல்லாமல் இருக்காருங்க. அதனால் வந்து பழம் காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதனால் நீங்கள் வந்து இட்லி ஊத்தப்பம் இந்த காம்போ உனக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி ஒரு பூரி மசால் பண்ணலாங்க. அந்த மசாலையை வந்து மசால் தோசையாக நம்ம வச்சுக்கலாம். இந்த பணியாரம் ஊற்றுறதும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இட்லி மாவுலையே தான் நம்ம ஊற்ற போகிறோம். அதனால் இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக உங்களுக்கு இதிலெல்லாம் வந்து எது பிடிக்குதோ இவ்வளவோ செய்யணுங்கிறதுலாம் இல்லைங்க. நம்மளோட சௌரியத்துக்கு ஏற்ப தான் நம்ம ஒரு இட்லி தோசை ஊற்றினாலும் முடிஞ்சு போச்சு, இட்லி சட்னி சாம்பார் வச்சாலும் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக தீபாவளியை கொண்டாடுவேன். இன்றைக்கி நான் உங்ககிட்ட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு காட்டினது எல்லாமே எங்கள் வீட்டுக்கு விக்னேஷ் வந்திருக்காருங்க. இவங்க வந்து எனக்கு டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்காக இப்போ விக்னேஷ் தான் வந்துட்டுருக்காங்க. நான் நிறைய வீடியோவில் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் அவங்கள வந்து ஃபேஸை காட்டுறேன். விக்னேஷ் இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் ஒரு வாய்ஸ். ஓகே, இப்போ விக்னேஷ் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டீங்க, தீபாவளி ரெசிபிஸ் எல்லாமே எப்படி இருக்குது சொல்லுங்கள். செம்மையாக இருக்குங்களா? ஸோ நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து கொடுத்து வைக்காத ஒரு வாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. வியூவர்ஸ் எல்லாம் ரொம்ப புறாம்படுவேன் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர், தேங்க்யூ விக்னேஷ், தேங்க்யூ விக்னேஷ். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குமா? ஓகே ஓகே ஓகே, நிஜமா நான் கேட்கறதுக்காக சொல்றீங்களா எப்படி இருக்கு சொல்லுங்க. அதனாலதான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பா, எஸ்பெஷலி வந்து இந்த மினி இட்லி சூப்பருங்க. சரி, பணியாரம் சொல்றது தேவையில்லைங்க. சரி, ரவா பொங்கல் எப்படி இருந்துச்சு? வித்தியாசமா இருந்துச்சுங்களா? ரொம்ப புதுசுங்களா? நான் இப்பதான் உங்க மாதிரி சாப்பிடுறேன். சாப்பிடுறீங்களா? தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு விக்னேஷ். தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ விக்னேஷ், வாய்ப்பு கிடைச்சதுக்கு. ஓகே. எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. ஓகே, நான் மறுபடியும் உங்களை வந்து இன்னைக்கு ஈவினிங் தீபாவளி வாழ்த்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிறேங்க. இப்போ நான் கொடுத்த இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி
எல்லாமே உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். நன்றிங்க. சரசு சமையல் பாருங்க, சமையல் நல்லா பண்ணுங்க.